ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் துக்கத்திற்கு செல்லும் பொழுது கருப்பு நிற ஆடைகளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அதிகம் பேர் சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. துக்கத்திற்கு செல்லும் பொழுது, அதாவது துக்க காரியங்களுக்கு செல்லும் பொழுது கருப்பு நிற ஆடையை, கருப்பு நிற வஸ்திரத்தை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத எதற்காக சொல்கிறாங்க, அதன் மூலமாக எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை கேள்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக கருப்பு நிற வஸ்திரம் வந்து உங்களை சுற்றியுள்ள வேண்டாத விஷயங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய, மருத்துவத்தில் சொல்கிறாங்க இல்லையா கெட்ட கிருமிகள் அட்டாக் பண்ணாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள், கெட்ட ஒரு அதாவது துக்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துக்க வீட்டில் தேவையில்லாத கிருமிகள் இருக்கலாம், தேவையில்லாத ஒரு சில அசுத்தத்தனமான சுத்தம் பண்ண முடியாத விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரியான கிருமிகளும் அந்த மாதிரியான விஷயங்களும் எளிதில் உங்களை வந்து அடையாமல் தடுத்து அல்லது உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய கெட்ட விஷயங்களிலிருந்தும் கெட்ட கிருமிகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கருப்பு நிற வஸ்திரத்துக்கு இயற்கையாகவே இருந்துகிட்ருக்குது. அதனால தான் துக்க வீடுகளுக்கு செல்லும் பொழுது, துக்க நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுது கருப்பு வஸ்திரத்தை பயன்படுத்த சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கருப்பு வஸ்திரம் நாம் அணிஞ்சிருக்கும் பொழுது ஒரு வித மன இறுக்கம் இருந்துகிட்டு இருக்கோம். துக்க வீடுகளில் சிரித்து பேசாமல், அடுத்தவங்களை பழித்து பேசாமல், முகத்தில் வந்து ஒரு இறுக்கமாக, எந்த துக்க நிகழ்ச்சி நடக்குதோ, யாருக்கு துக்கமாக இருக்குதோ அந்த துக்கத்தில் நீங்களும் பங்கெடுத்த மாதிரி உங்களுடைய அகத்திலும் முகத்திலும் பொலிவு இருந்துகிட்டு இருக்கும். அதற்காகத்தான் நம்ம பெரியவங்க துக்க நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுது கருப்பு வஸ்திரம் அணியணும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு நமக்கு அடிப்படையாக சொல்லி வச்சுருந்தாங்க.